மகிழ்ச்சியினை. ரசிய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் சலாம் எனும் வாழ்த்தினை தெரிவித்தவனாக ஆரம்பம் செய்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய டாப்பிக்கில் உமர் அலிலா தலாவு அவர்களை பற்றி உங்களோடு அளவாடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உமர் அலிலா தலாவு அவர்கள் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வலது கையாக இருந்தார்கள் என்று சொன்னால் நிச்சயம் மிகையாகாது. அந்த அளவிற்கு வீரமும் அல்லாஹ்விடம் துவா கேட்டார்கள் எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், இந்த உமரை எனக்கு இஸ்லாத்தின் பால் நீ ஆக்கி தந்தருள் யா அல்லாஹ் என்று அவர்கள் கேட்டார்கள். அதுபோல அவர்கள் இஸ்லாத்தை தழுவி, முதலில் இஸ்லாத்திற்கு எதிரியாக இருந்தார்கள், ஆனால் இஸ்லாத்தை தழுவி இஸ்லாத்தின் ஜனாதிபதியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அந்த அளவிற்கு நேர்மையானவர்கள், ஆனால் பார்ப்பதற்கு மிக இதாக முரடாக இருக்கக்கூடிய நிலை இருந்தது. ஆனால் உமரின் ஆட்சிதான் மிகுந்த சிறந்த ஆட்சி என்று நமது காந்தியடிகள் அவர்களே சுதந்திரம் அடைந்த பிறகு, இங்கு உமரின் ஆட்சியை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் இங்கு நிலைநாட்டுவோம் என்று இந்த சுதந்திர இந்தியாவில் காந்தியடிகள் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயம் மிகையாகாது. அந்த அளவுக்கு உமரின் ஆட்சி நீங்கள் எங்கு சென்றாலுமே போலக்கூடிய ஆட்சியாக இருந்து கொண்டிருந்தது. நேர்மை என்றும் அவர்களுடைய வாழ்க்கையில் உண்மை நிலையினை உலக மக்கள் அனைவருமே அறிந்து கொள்ளக்கூடிய நிலை இருக்கின்றது. எங்கு நீங்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் புஸ்தகம் கிடைக்கின்றதோ நீங்கள் அதைகளை புத்தகங்களை வாங்கி அதை நீங்கள் படித்து மேலான, ஏனால் இந்த 8 நிமிட நேரங்களில் அனைத்தையும் நான் உமர் ரலியல்லாஹு பற்றி சொல்ல முடியாது. நீங்கள் அந்த புத்தகங்களை வாங்கி அதை பயனடைமாறு கேட்டுக்கொள்கின்றேன். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை வலம் வருகின்றார்கள் இரவில். இரவில் வலம் வரும் பொழுது ஒரு குடிசையில் தாயார் அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த குழந்தையிடம், இன்று இந்த பாலில் தண்ணீரை கலந்துவிடு அதிகாலையில். இந்த தண்ணீரை கலப்பது மூலமாக நமது குடும்பத்தின் வறுமை ஒழிவிப்பதற்கு நிச்சயமாக பயனாக இருக்கும். இந்த தண்ணீரை கலப்பது போல் நீ அதை கலந்து கொள்ளு, அந்த தண்ணியை கலந்து அந்த பாலை விற்றுவிடலாம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் அந்த பெண் கூறுகின்றால், இந்த பாலை தண்ணீரோடு கலக்கும் பொழுது நாம் இருவரும் இருக்கின்றோம் என்று நினைக்காதீர்கள், அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான், இதை பார்த்து கொண்டிருக்கின்றான், அதனால் இதை நான் செய்ய மாட்டேன் என்று தன் தாயாரிடம் மறுத்து சொல்கின்றார்கள். தாயாராகிய நான் கூறும் பொழுது நீ செய்வதில் என்ன தவறு என்று கூறு அந்த தாயார் கேட்கின்றார். ஆனால் மகள் மறுத்துவிடுகின்றார். இது எல்லாவற்றையும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகா, மிக உன்னதமான பெண்ணாக இருக்கின்றது என்று தன் மகனுக்கு அந்த பெண்ணை மனமுடித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று சொன்னால், அந்த அளவிற்கு உண்மையின்பால் அவர்கள் ஈர்க்கப்பட்டு அந்த பெண்ணிற்கு தன் மகனை கொடுத்து மருமலாக்கிக் கொள்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் அந்த ஆட்சியின் நீளம் அவர்களுக்கு இருந்தது. அந்த அளவிற்கு இஸ்லாமிய பேரரசு மிக ஆழமாக இருந்தது. ஆனால் அந்த நாட்டிற்கு உள்ளவர்கள் அனைவரும் தன்னுடைய அரசரை பார்க்க வேண்டும் என்று ஆவல் கொள்கின்றார்கள். அந்த அரசரை பார்ப்பதற்கு படைத்தளத்தோடு முடிந்தால் அவர்கள் சென்றிருக்க முடியும். ஆனால் அவர்கள் கூறுகின்றார்கள், நானும் எனது ஒட்டக வாசியும் ரெண்டு பேருமாக அந்த இடத்திற்கு செல்கின்றோம், நாங்கள் அந்த மக்களை சந்தித்து வருகின்றோம் என்று கூறிவிட்டு ஒட்டகத்தில் அவரும் ஒட்டகத்தை மேய்க்கக்கூடிய பாகனும் இருவருமாக அந்த ஒட்டகத்தை ஓட்டிச் செல்கின்றார்கள். அப்பொழுது ஏறி செல்கின்றார்கள். ஆனால் அந்த ஒட்டகத்தை இருவரும், அதாவது உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒப்பந்தம் போட்டுக்கொள்கின்றார்கள் அந்த ஒட்டக மேய்ப்பவரோடு. ஏனென்றால் இது ரொம்ப தூரமாக இருக்கின்றது, 2 கிலோமீட்டர் தூரங்கள் அளவிற்கு ஒரு அளத்தை சொல்லி, இந்த அளவிற்கு நான் அதில் ஏறி வருகின்றேன், மீண்டும் அடுத்த முறை நீ ஏறி வா
இந்த மாதிரி மாறி மாறி நாம் அந்த இடத்துக்கு சென்று விடலாம் என்று கூறுகின்றார்கள். அந்த ஒட்டகவாசியை கூறுகின்றார், இல்லை நான் முழுவதுமே நான் வருகின்றேன், நீங்கள் அதில் வாருங்கள் என்று சொல்ல உமர் தலைவர்கள் மறுத்து விடுகிறார்கள். அப்படி செல்வது நியாயமல்ல, 2-2 கிலோமீட்டர்கள் வீதமாக பிரித்து கொண்டு நாம் கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர்களுக்கு அவர்கள் இந்த மாதிரி பயணம் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு அவர்கள் அந்த மாதிரியாக செல்கின்றார்கள். இப்படி செல்லும் பொழுது கடைசி நேரத்தில் ஊர் எல்லை வருகின்றது. அந்த நேரத்தில் உமர் அவர்கள் நடந்து வரக்கூடிய நிலையும் அந்த ஒட்டகவாசி ஒட்டகத்தில் வரக்கூடிய நிலையும் இருந்தது. ஆனால் அந்த ஒட்டகவாசி கூறுகின்றார், இப்பொழுது நான் ஒட்டகத்தில் மேல் வந்தால் நன்றாக இருக்காது, நீங்கள் ஒட்டகத்தில் ஏறி வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்று கூறுகின்றார்கள். ஆனால் நான் போட்ட ஒப்பந்தத்தை மீறியதாக ஆகிவிடும், ஆனதினால் நீங்களே அதில் ஏறி வரும்பாடு கேட்டுக்கொள்கின்றார்கள். அந்த ஒட்டகவாசி எவ்வளவோ சொல்லியும் அவர்கள் அதிலிருந்து மீறிவிட்டு நீ அதில் தான் நீ வர பயணிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு அவர்களே அவர்கள் நடந்து செல்கின்றார்கள். ஆனால் அங்கு சென்றவுடன் அந்த ஒட்டகவாசியை பார்த்து அவர்தான் நமது நாட்டின் தலைவர் என்று நினைத்து கொண்டு அவர்கள் அந்த அளவிற்கு அவருக்கு வரவேற்பு அளிக்கும் பொழுது அந்த ஒட்டகவாசி சொல்கின்றார், நான் அல்ல, இவர்கள் நடந்து வரக்கூடிய உமர் இளையத்தாளர் அவர்கள் தான் உண்மையான உமர் என்று கூறுகின்றார்கள். ஏனென்றால் உமர் இளையத்தாளர் அவர்களின் ஆடையில் அதிகமான கிளிசல்கள் இருந்தது. ஆனால் 4-5 கிளிசல்கள் தான் அந்த ஒட்டகவாசியின் சட்டையில் இருந்தது. இவர்கள் உமர் இளையத்தாளர் சட்டையில் கிட்டத்தட்ட 18-19 கிளிசல்கள் இருந்தது என்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த அளவிற்கு அவர்கள் ஆடை இருந்திருக்கின்றது என்றால் அவர்கள் எந்த அளவுக்கு மேன்மையான வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் நாம் அனைவருமே நிச்சயமாக ஒரு யோசனையில் இருக்க வேண்டும். இப்படியா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நாம் இருக்கக்கூடிய இடத்தில் ஏசி, நாம் இருக்கக்கூடிய இடத்தில் எத்தனையோ வசதிகள், இதெல்லாம் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து நமக்காக இந்த இஸ்லாமிய பேரரசு இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கெல்லாம் உன்னதமான மார்க்கமாக ஆக்கி தந்திருக்கின்றார்கள். நாம் இஸ்லாத்தை முழுமையாக பேணக்கூடியவர்களாக நம்மை அல்லாஹு ஆக்கியிருள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக எனது உரையினை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.